ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து எவ்வளவு வந்துச்சுன்னா அக்கௌண்ட்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ், நம்ம சேனலுக்கு வந்து யூடியூப் இன்கம் வந்தாச்சு. ஆஃப்டர் டூ லாங் இயர்ஸ் இன்கம் வந்துருச்சு. ஐ எம் சோ சோ ஹாப்பி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன், எப்போ மானிட்டைஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் பேமெண்ட்லாம் எப்படி வந்துச்சு, ஸோ எப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் பேமெண்ட் நான் ரிசீவ் பண்ணேன், எல்லாத்தையும் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்கன்னா, நான் பூர்ணி. நான் வந்து ஃபேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் போடுவேன், அதுக்கப்புறம் டிராவல் விளாக்ஸ்லாம் நிறையா போடுவேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்ன்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ நான் எப்போ போட்டேன்னா, மார்ச் 2018ல தான் போட்டேன். அந்த வீடியோ இப்போ நினைச்சாலும் இப்போ பார்த்தாலும் எனக்கு சிரிப்பேன். ஆக்சுவலாக நான் அந்த வீடியோ பார்க்கவே மாட்டேன். டெலீட் பண்ணக்கூடாது, ஒரு சென்டிமெண்டலாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா அதை போய் பாருங்க. அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சப்ஸ்கிரைபர் தான் ஸ்டார்டிங்கில் இருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட், அப்புறம் என் அக்கா, எங்கள் அப்பா, இதுதான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு. என்னுடைய ஃபர்ஸ்ட் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஜூன் மந்தில் தான் வந்துச்சு. ஸோ 3 மந்த்ஸ் ஆச்சு 100 சப்ஸ்கிரைபர்ஸ். எல்லாமே ஆர்கானிக். நான் யார்கிட்டையும் போய் பர்சனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் நான் கேட்டதே இல்லை. ரீசெண்டாக தான் நான் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கேங்கிறது என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லேருந்து, என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்தளவுக்கு நான் வந்து என்னோட பேஷன் அந்த சும்மா இருக்கக்கூடாது, நம்ம வந்து பிடிச்சதை பண்ணணுங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் இது. அதனால தான் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இன்கம் வந்திருக்கு. பட் இருந்தாலும் நான் வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். ஏன்னா நம்ம இன்கம்காக நம்ம போடலை, பிடிச்சதை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக பண்ணதுனால தான் இவ்வளோ பொறுமையாக நான் இருந்தேன். அண்ட் இது வந்து சென்டிமெண்டலாக ஒரு ஃபஸ்ட்டு சேலரி, நமக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு கிடைச்சதுங்கிறதுனால தான் இதை ஷேரும் பண்ணுறேன். இல்லைனா கண்டிப்பாக நான் பண்ணியிருக்கவே மாட்டேன். நம்ம சேனல் எப்போ மானிட்டைஸ் ஆச்சுன்னா, நவம்பர் 2018ல வந்து மானிட்டைஸ் ஆச்சு. கரெக்டாக எக்ஸாக்ட்லி 8 மந்த்ஸ் ஆச்சு மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு. நான் அது வரைக்கும் வந்து செக் பண்ணது கூட இல்லை, மானிட்டைஸ் ஆச்சா இல்லையா அப்படின்லாம் நான் கண்டுக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு, ஏன்னா எனக்கு வியூஸும் வர்றதில்ல. ஸோ ஓகே, நம்ம ரேண்டமாக நமக்கு பிடிச்சதை நம்ம செய்கிறோம், வீடியோ போடுறோம், அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் இதெல்லாம் செக் பண்ணுவார், எல்லாமே என்ன ஆச்சு, வீடியோ ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, எத்தனை பேர் எங்கே பார்த்துருக்காங்க, அந்த மாதிரிலாம் செக் பண்ணுறது. ஃபுல் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் மாதிரி, மற்றது அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பண்ணுற எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துப்பாரு. ஸோ அவர் தான் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு நம்ம சேனல்னு சொன்னோடனே, நான் வந்து விளையாடாத சும்மா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நமக்கு தான் வியூஸே வர்றதில்லையே அப்படின்னு கூட கிண்டல் பண்ணேன். பட் அவர் காமிச்சார். அப்போ என்னால் நான் சீரியஸாக நான் நம்பவே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓகே மறுநாள்லேருந்து நமக்கு வந்து பணம்லாம் வரப்போகுது அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தேன். அண்ட் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா மானிட்டைஸ் ஆகிட்டு 0.08 டாலர்ஸ் வந்துச்சு. அப்போயே யோசிச்சேன், ஓகே இதுக்கு மேலே நம்ம வந்து இதெல்லாம் செக் பண்ணால் நம்ம மனசு தான் உடஞ்சி போகும். நம்ம ஆரம்பத்தில் எதுக்காக ஆரம்பித்தோமோ அதே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து அதுக்கப்புறம் போகவே இல்லை. அண்ட் இப்போ வரைக்கும் என்னுடைய ஒரு நாள் ஏர்னிங்ஸ், ஒரு ஹையஸ்ட் ஏர்னிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை 2 டாலர்ஸ் வந்துச்சு, அதுதான் என்னுடைய ஹையஸ்ட். அதுக்கப்புறம் எப்பயுமே ரெகுலராக பார்த்தீங்கன்னா 0.17, 0.09, 0.49 அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ வரைக்குமே வந்துட்டுருக்கு. 2019ல் பார்த்தீங்கன்னா எனக்கு நியர்லி 5 மந்த்ஸ் கிட்ட வந்து எனக்கு எந்த ஒரு பேமெண்ட்டுமே வரல. மந்த் பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், ஜூன், ஆகஸ்ட், அக்டோபர், இந்த மந்த்லலாம் 0 பேமெண்ட். அது என்ன ரீசன்லாம் தெரியல. நான் அதை பற்றி பெருசாக கேட்கவும் இல்லை. நமக்கு வேணும்னா நம்ம யூடியூப்ல டீம் கிட்ட சேட் பண்ணலாம், ஏதாச்சும் டவுட்னா கேட்டுக்கலாம். பட் அது மாதிரி கூட நான் ட்ரை எல்லாம் பண்ணவே இல்லை. ஜூன் மந்த் 2020, 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி 100 டாலர்ஸ் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ அது வரைக்கும் நான் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன் மானிட்டைஸ் ஆன உடனே. அதுக்கப்புறம் நான் அந்த பக்கமே போகல. அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக நமக்கு பின் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு முன்னாடியே சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் எனக்கு தான் வந்து நான் அதை நோட்டீஸும் பண்ணல, நான் யார்கிட்டையும் வீட்டில் வந்து சொல்லி வைக்கல இந்த மாதிரி பின் வரும்னு. ஏன்னா சென்னையில் வந்து நமக்கு இப்போ யாரும் இல்லாததுனால அதை பற்றி நான் வந்து யோசிக்கல. இந்த 100 டாலர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் ரீசெண்ட் பென் கொடுத்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 4 வீக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ராஜிக்கா எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்கிறாங்க, அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அவங்க கிட்ட அடிக்கடி டெய்லி சொல்லிக்கிட்டே இருப்பேன், அக்கா எனக்கு ஒரு லெட்டர் வரும், எடுத்து வைங்க எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. 4 வீக்ஸ் ஆச்சு அந்த லெட்டர் ரிசீவ் ஆகிறதுக்கு. பின் வெரிஃபை ஆனவுடனே பேமெண்ட் மெத்தட்லாம் ஆட் பண்ணி கரெக்டாக வச்சிருந்தேன். அண்ட் August 21st வந்து எனக்கு பேமெண்ட் போட்டாச்சு அப்படின்னு வந்துச்சு. பட் ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் தான் என்னுடைய அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டுக்கு மட்டும் இங்கே ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்கு. ஸோ 100 டாலர்ஸ் நீங்கள் ரீச் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் நீங்கள் எடுக்க முடியும். நவம்பர் 2018ல இருந்து ஜூன் 2020, இவ்வளோ 1.5 இயர்ஸ் ஆச்சு எனக்கு வந்து
$100 ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் பேமெண்ட் தான், இதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நமக்கு பழையபடி தான் இருக்கும். வியூஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா பேமெண்ட் வந்து ரொம்பலாம் வராது. மானிட்டைஸ் ஆகிறதுக்கு கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 subscribers இருக்கணும் அண்ட் 4000 வாட்ச் அவர்ஸ் இருக்கணும், அப்போ தான் மானிட்டைஸே ஆகும். இங்கே யூடியூப் பேமெண்ட் அதாவது ரெவன்யூலாம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஆட்ஸ் வச்சு தான். ஸோ ஆட்ஸ் எவ்வளோ ஆட்ஸ் வருது, அப்புறம் எவ்வளோ நேரம் நீங்கள் அந்த ஆடை பார்க்குறீங்க, இல்லை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களா, எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்து வருது, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரெவன்யூ வரும். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா வீடியோஸை எந்த கண்ட்ரீஸில் பார்க்குறாங்க. ஸோ மெயினாக இந்தியாவில் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கம்மி ரெவன்யூஸ் தான் வரும். இதுவே வந்து நம்ம வீடியோவை ஃபாரின் கண்ட்ரீஸ் லைக் யூஎஸ், யூகே இந்த மாதிரி ஊரில், இங்கெல்லாம் யூரோப்பில் கூட பார்த்தாலும் உங்களுக்கு நிறைய ரெவன்யூ வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோவை எந்த கண்ட்ரியில் பார்க்குறாங்கங்கிறதும் நிறையா இருக்குது. அதெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் வியூஸ்லாம் கணக்கு வரும். ஸோ என்னுடைய மேக்ஸிமம் வியூஸ் உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் வீடியோ தான். நியர்லி 45K வியூஸ் இருக்கும். அந்த வீடியோவுக்கு என்னுடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா மொத்த ரெவன்யூவே சொல்கிறேன் $2.80, நியர்லி $3 தான் அந்த வீடியோக்கு வந்துச்சு. அதே இது பார்த்தீங்கன்னா நியூட் லிப்ஸ்டிக்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதோடைய வியூஸ் பார்த்தீங்கன்னா 31,000 வியூஸ் தான். பட் அதுக்கு வந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா $8, நியர்லி $8 கிட்ட வந்துச்சு. அண்ட் இன்னொரு வீடியோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மேபிலின் கன்சீலர் ரிவ்யூ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கு என்னுடைய வியூஸ் பார்த்தீங்கன்னா 13,000 வியூஸ், அதோடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா நியர்லி $8. ஸோ 31,000 $8 தான் இருந்துச்சு, 13,000 வியூஸ்க்கும் $8 தான். ஸோ எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஆட்ஸ், அப்புறம் எந்த கண்ட்ரியில் பார்க்குறாங்க அண்ட் எவ்வளோ வியூஸ் அண்ட் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு வீடியோவோட ரெவன்யூ வந்து நமக்கு வரும். இதுதான் பேசிக்கான யூடியூப் பேமெண்ட் மெத்தட். என்ன ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் வந்து 5 years IT கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன், ரிலீவ் ஆகுறப்போ என்னோட சேலரி வந்து 60,000 இருந்துச்சு நியர்லி. அண்ட் அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா 55K அந்த மாதிரி தான் சேலரி இருந்துச்சு. ஸோ அந்த 1-2 years பார்த்தீங்கன்னா அபோவ் 50,000 தான் என்னோட சேலரி இருந்துச்சு. மோர் தென் 2 years நான் வந்து யூடியூப் வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா அக்கௌண்ட்டில் 7,700 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. ஸோ 8,000 கூட ஃபுல்லாக கிடையாது, 7,000 சம்திங் வந்துச்சு. எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அதுவும் அந்த $100 ரீச் பண்ணுற வரைக்கும் நான் அதை மைண்ட் பண்ணவே இல்லை. பட் அதை ரீச் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த பின் வெரிஃபிகேஷனுக்காக போனது, நான் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தது, அதெல்லாம் வந்து ஏன் நம்ம இந்த ஒரு அமௌண்ட்டுக்காக இவ்வளவு நம்ம ஏங்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்தோடனே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். கண்டிப்பாக வந்து இதை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா நம்மளை ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ட் சீக்கிரமாகவே 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்குள்ள நான் வந்து ஒரு பெரிய கிவ் அவே வந்து அனௌன்ஸ் பண்ணலான் இருக்கேன். அது மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணி என்னை கமெண்ட் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுற உங்களுக்காக தான். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். அண்ட் ரொம்ப ஹாப்பி இந்த நியூஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. சப்போஸ் நீங்க வந்து யூடியூப் சேனல் வச்சுதான் உங்களோட மெயின் இன்கம் இருக்க போகுது, இல்ல அதை வச்சுதான் நம்ம ஏர்ன் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து சீக்கிரமா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லுவேன். சில பேருக்கு டக்குன்னு கிளிக் ஆகும், சில பேருக்கு ஆகாது. பட் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா வந்து நீங்க டிஃப்ரெண்டா ஏதாச்சும் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரீச் ஆவீங்க. நான் அதையும் சொல்லிக்கிறேன், அதுக்காக உங்க பேஷனை வந்து விட்டுறாதீங்க. ஒரே வீட்லயே 4 யூடியூப் சேனல் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ரொம்ப கஷ்டம்தான். நான் வந்து எனக்கு இது ஒரு பேஷன், எனக்கு பிடிச்ச வேலையை நான் பண்றேன், அந்த சந்தோஷத்துல பண்றதுனால நான் பெருசா அதை எடுத்துக்கல. நானு இருந்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்கும், என் ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணும், அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்லாம் தோணும். பட் இருந்தாலும் என்னுடைய மேக்ஸிமம் எஃபர்ட்டை தான் நான் போடுறேன். நான் வந்து சீரியஸாக சொல்கிறேன், எல்லாரும் குழந்தை வச்சுருக்காங்க, எல்லாரும் வாரத்தில் 4 போடுறாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். இங்கே என்னோட சூழ்நிலை வந்து சரியில்லாததுனால தான் என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. பட் நீங்கள் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போடுங்க, டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி வீடியோஸ் போடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவீங்க. ஸோ இதோட நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் இன்னும் என்ன ஃபாலோ பண்ணுங்க, அதையும் போய் ஃபாலோ பண்ணுங்க. என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye from பூர்ணி. Bye bye, take care.